தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்கோல். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு கிரியேட் 2D அனிமேஷன். 2D அனிமேஷனை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு கிரியேட்டான்னு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படுது. ஸோ கிரியேட்டான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமான ஃப்ரீ வெர்ஷன், அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் இதனால் எந்த ஒரு பெய்டும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு 2D அனிமேஷன் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதுமானது. ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரி ரைட்டிங் நாலேஜ் ப்ளஸ் சீன் க்ரியேஷனை நீங்கள் ஜஸ்ட்டு யோசித்தாலே போதும், நிறைய 2D அனிமேஷன் நீங்கள் பண்ணலாம். அதாவது நம்ம 3D சீரியஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, எப்படி அந்த அளவுக்கு என்கிட்ட கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை, ஸோ நான் வந்து ஒரு 2D பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப் தான் இது. நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எப்பயுமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான் ஃபைலை, ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் கர்சர் எந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அந்த கார்னரில் ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்டில் ஒரு சீனை மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். மற்றபடி எதுவும் இல்லை, ஒரு நேச்சுரல் சீன்னு ஒரு சீவ் இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் வேவுக்கு வாட்டர் டெக்ஸ்சர் ப்ரஷ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் வேவ் கொடுத்துருங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம அலை வந்து வேவ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இருக்கிற ஆப்லேயே என்ன கேட்டால், நான் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், பட் 2D கிரியேஷனுக்கு பெஸ்ட் ஆப்னா நம்ம இந்த க்ரியேட்டான்ற இந்த ஆப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான இமேஜஸை பக்காவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் இதை சொல்லலாம். ஏன்னா நிறைய இப்போ பிளெண்டர்லேயே 2D யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளெண்டர் 2D, பென்சில் 2D, க்ரியேட்டா 2D, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஷீல்டர், ஷீல்டு அப்படின்னு நிறைய 2D அனிமேஷன் இருக்குது. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்னா இந்த க்ரியேட்டா ஆப் தான். ஏன்னா இது யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. நீங்கள் ரொம்ப குழம்பு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கண்ட்ரோல் இசட் தான், ஃபோட்டோஷாப்க்கு பண்ணுற அந்த ஷார்ட்கட் தான். மோஸ்ட்லி அது சம்மந்தப்பட்ட எல்லா சாஃப்ட்வேர்ஸுக்குமே இதில் நீங்கள் ஃபோட்டோஷாப்பும் பெட்டராக பண்ணலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் அனிமேஷன் ஸ்ட்ரக்சரில் உருவாக்கணும்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சி வேவ்ல இருந்துருக்கிற மாதிரியும் பக்கத்துல ராக்ஸ்லாம் இந்த பாறைகள் போட்டு அதை தடுத்து வச்சிருக்காங்க. லைட்டா அலை எழும்புற மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மவுண்டனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதுல சிம்பாலிக்காவே சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் அது வச்சிங்கன்னா தெரியும் எந்த ப்ரஷ்ன்ட்டு. பட் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, க்ளோசர் ப்ராக்கெட், ஓபன் ப்ராக்கெட். ஓபன் ப்ராக்கெட்டில் ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், க்ளோசர் ப்ராக்கெட்டில் டிஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த அனிமேஷன் ஆப்பில். கண்ட்ரோல் இசட், க்ளோசர் ப்ராக்கெட்டு, இது மினிமைஸுக்கும் மேக்ஸிமைஸுக்கும் யூஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட் தான். க்ளோசர் ப்ராக்கெட் தான் நமக்கு டூல்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ நான் மவுண்டனை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிடுறேன். பார்க்குறதுக்கு மவுண்டர் லுக் நல்லா கிடச்சிருச்சு. ஸோ ட்ரீக்கு பக்கத்தில் ஓகே கிராசஸ், அதாவது நீங்கள் பிளெண்டர்லாம் கிராசஸ் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். பட் இது 2Dன்றதால எல்லாமே செட்டப் வைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நீங்கள் உங்கள் கான்செப்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கதையும் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணிட்டீங்க, அது சீன் கிரியேஷன் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்கள் இந்த டிராயிங் செஞ்சிட்டிங்கன்னா 2Dல நீங்கள் தாங்க கிங். ஸோ இந்த 2D அனிமேஷன் ஆப்பை
யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வீடியோஸ் போடலாம். குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும். இதில் கான்செப்ட் நீங்கள் உங்களோட ஸ்டோரி நாலேஜ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிங்கனாலே போதும், இண்டிவிஜுவலாக நீங்கள் சீனை கிரியேட் பண்ணலாம். இப்போது ஒரு மோட்டோ பார்த்துட்டிங்கன்னா, மோட்டோ பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் தான், பட் இருந்தாலும் ஸ்டோரி கண்டினியூஸாக தான் போயிட்டுருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஸ்டோரிக்கும் இன்னொரு ஸ்டோரிக்கும் கண்டிப்பாக லிங்க் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டனாலே போதுங்க, அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ராக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம், மவுண்டனில் பனி படர்ந்துருக்கிற மாதிரியும் ஒரு சிம்லா லுக் வருது, சரி ஒரு இமாச்சலா லுக் வருது. ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீயாகவும் வச்சுக்கலாம், இல்லை இது ஒரு வாட்டர் வாட்டராகவும் வச்சுக்கலாம், ஒரு கூலாகவும் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், அடுத்த டெக்ஸ்சரை யூஸ் பண்ணி இது ஒரு பாம்புக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே நிறைய பண்ணலாம். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரெஷ்ஷுமே யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது யூசர் வந்து எதுவுமே தெரியலனாலும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சரோட அதாவது படத்தோடைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு சீன் கிரியேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவில் பார்த்த அந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண சீன்ஸ் தான். ஸோ அந்த ட்ரீ ட்ராயிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண சீன்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக நான் காண்பிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு போட்டுறேன், ஒரு மூவி மாதிரியே ஓடுற மாதிரியே ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இறகு மாதிரி இருக்கீங்களா அது, அப்படின்லாம் பென் டூலு இல்லை பென்சில் டூலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணுறதுக்குலாம் லைட் ட்ராயிங்க்கெலாம் பென் அது அந்த மயில் இறகு, அப்படி இல்லைன்னா பென்சில் டூல் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ப்ரெஷ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ப்ரெஷ்ஷுமே நேம் வித்து அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த ஆப்பு, எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிங்க. அந்த கதையில் எத்தனை பேர் வராங்க, எத்தனை சீன்ஸ் வராங்கன்னு பார்த்துக்குங்க. லேயர் வைஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது க்ரீடாவில் 2D அனிமேஷன் சீரீஸை நம்ம ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலிமா நம்ம க்ரீடாவுக்கு அனிமேஷன் சீரீஸ் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சீனையுமே நான் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராக் அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு மரம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ப்ரெஷ்ஷை வெட் ப்ரெஷ் எடுத்துக்கலாம், பெயிண்ட் ப்ரெஷ்ஷை. ஜஸ்ட்டு நீங்கள் கலரை சூஸ் பண்ணும்போது என்னடா கலர் வரலையேன்னு பார்க்காதீங்க. இப்போ கலர் பண்ணும்போது அது ஒயிட்டில் இருக்கா, இந்த ரைட் சைட் கார்னரில் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் கர்சர் பாயிண்ட்டு ஒயிட்டில் இருக்கா இல்லை கலரில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரீயோட உங்கள் க்ரியேஷன் தாங்க, உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சீன் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு முழுமை பெற்றதாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த சீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் அந்த சீனில் என்னென்ன வைக்கலாம்னு யோசிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டோரி நீங்கள் ரைட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. யூடியூப்பில் அதை குழந்தைங்க நிறைய பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது மில்லியன் வியூஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூடியூப்பில் வியூஸ் போகிறது இந்த புருஷ மொனாடி கலாட்டா ப்ளஸ் இந்த சொதப்பல்கள் ப்ளஸ் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னாலே கார்ட்டூன்ஸ் தான் நிறைய வியூஸ் போகும், வேறு எதுவுமே அந்த அளவுக்கு வியூஸ் போகாது. ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அந்த நாளில் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு போயிடும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதனால என்ன பண்ணுறீங்க, 2D ஆர் 3D கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களோட சீன் கிரியேஷன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு சீனும் க்ரியேட் பண்ணி போட்டிங்கனாலே போதும், அதை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வைங்க. இந்த நமக்கு இது முற்றிலுமான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், பிளண்டர் எப்படி ஓப்பன் சோர்ஸோ அதை மாதிரி இந்த க்ரீடாவும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் முறி பண்ணிக்க தேவையில்ல, பெய்டு வெர்ஷன் இல்லை இது,
முதலியமா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ ட்ரீயை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரீ லுக் கிடச்சிச்சு. சாக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் நான். ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லேடி நிறைய வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை லாஸ்டில் நான் எப்படி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணுறேன். நான் வரைஞ்சிருக்கேன் இந்த இந்த சாஃப்ட்வேரில் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த யூ எல்லாமே ஒரு சீனாக லாஸ்ட்டில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் இந்த சீனை நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு ட்ரீயை க்ரியேட் பண்ணுறேன், ட்ரீ வந்து மவுண்டன் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ நம்ம இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்க ஏதாவது இதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இஸ்ஸத்தை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாகவே பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தெரியாமையே கைகள் நம்ம ஏதாவது ஜஸ்ட் ட்ராக் பண்ணும்போது மவுஸ் எங்கேயாவது போகலாம். ஸோ கண்ட்ரோல் இஸ்ஸத்தை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்படிலாம் எடிட்ல போயிட்டு ஃபோட்டோஷாப்ல பண்ற மாதிரி ரீட் அவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பென்சில் ப்ரஷ்ஷு பென் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணலாம். பென்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சீன் க்ரியேட் பண்ணும்போது அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களோட ஃபோட்டோவை போடுங்க. உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவை நான் ஒரு 2D க்ரியேட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா 3D க்ரியேட் பண்ணுறேன். இதில் யார் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 பேர் வச்சுக்கலாம், எல்லாமே ஒரு 3 பேருக்கு உங்களோட ஃபோட்டோவானா 2D அனிமேஷனாக ஆர் 3D ட்ராயிங்காக உங்களுக்கு வரைஞ்சி நான் போஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் உங்களுக்கும் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபோட்டோவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கனாலே என் மெயில் ஐடி இருக்கும். ஸோ மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்களா கூட பரவாயில்ல, நான் உங்கள் ஃபோட்டோவை நான் 2D ஆர் 3D ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுறீங்களா, அந்த மெயிலுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லீஃப்ங்க தனித்தனியாக ஒரு லீஃபாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டர்லாம் ஒவ்வொரு லீஃபாக க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ப்ரெஷ் எப்படின்னா ப்ரெஷ்ஷஸாகவே இருக்குது, பட் இது 2D அது 3D. ஸோ கிராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ரொம்ப நைஸாக இருக்குது, கலர் மாறிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் யூசரை ப்ரெஸ் பண்ணி பேக்வேஸ் போய்க்கலாம். உங்களை பாருங்கள் கலரில் நீங்கள் ப்ரெஷில் கலரில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ லுக் கிடச்சிருச்சு. நம்ம கிராசஸை அங்கங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, டைம் ஆயிட்டுருக்கு, நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வீடியோவை. ஸ்பீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த 3 பேருக்கு, அந்த 3 பேருக்கு வந்து எப்படி நம்ம அவங்களோட டிராயிங்கை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற 2D அனிமேஷன்ல இந்த க்ரீட் ஆர்ட்டை இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட டிராயிங்கை நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு ஒரு சாம்பிளுக்காக என்னோட டிராயிங்கை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வர்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட
மோஸ்ட்லி ஓவராலாக இந்த ட்ராயிங் செக்ஷனை ஓவராலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இது ஒவ்வொரு இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒவ்வொரு டுட்டோரியல் போட வேண்டியது அவசியம் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஃபோட்டோஷாப் மாதிரியே தான். ஸோ நீங்கள் இந்த இமேஜஸில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர்னு. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் வித் மீ, என்கரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோவை ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடப்பில் நான் காமிச்சிருக்கேன். அதாவது அந்த நம்ம பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லைங்களா, 2D உங்கள் ஃபோட்டோவை நான் 2D எப்படி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 seconds ஆறு போடும் பாருங்கள். இது என்னோடய ஃபோட்டோ கிரியேட் பண்ணது. இது எப்படி